இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 14,80,884 அதிகரித்துள்ளது. இதனை அடுத்து ஒட்டுமொத்த குணமடைந்தோர் விகிதம் 68.78% அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 861 பேர் உயிரிழந்ததால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 43,379 அதிகரித்துள்ளது. தற்போது 628,747 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் இதுவரை கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 14,80,884 அதிகரித்துள்ளது. தற்போது 628,747 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 327,281 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 145,889 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரையில் 17,092 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 128,232 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,409 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 4,082 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 51,720 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 14,443 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,605 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திராவில் 120,464 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 84,654 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,842 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 84,232 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 77,694 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,998 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலங்கானாவில் 54,330 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 22,568 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 615 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் 232,618 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 53,481 பேர் சிகிச்சையில் உள்ளனர். 4,808 பேர் உயிரிழந்துள்ளனர். சர்வதேச அளவில் இதுவரையில் 1,98,005,292 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,27,021,850 பேர் இதுவரையில் குணமடைந்துள்ள நிலையில் நோய் தொற்று காரணமாக 729,591 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 51,49,723 பேர் பாதிக்கப்பட்டு 165,070 பேர் உயிரிழந்துள்ளனர். 26,38,470 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 30,13,369 பேர் பாதிக்கப்பட்டு 1,543 பேர் உயிரிழந்துள்ளனர். 20,94,293 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 8,82,347 பேர் பாதிக்கப்பட்டு 14,854 பேர் உயிரிழந்துள்ளனர். 690,207 பேர் குணமடைந்துள்ளனர். தென்கொரியாவில் 553,188 பேர் பாதிக்கப்பட்டு 10,210 பேர் உயிரிழந்துள்ளனர். 404,568 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.